தேவன் அவரோடு இடைப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போ ஒரு ஸ்டேடியம் ஸ்டேடியத்தை வாடகைக்கு என்று சொன்னார். ஸ்டேடியத்தை 1,00,000 அதிகமாக ஆண்டவர் உட்கார முடியும். அப்ப இவர் சொன்னார், போ ஒரு ஸ்டேடியத்தை எடு. இவருக்கு ஒரே சந்தேகம், இவ்வளவு நாள் பிரசங்கிக்கிறேன் ஒரு ஆத்மா கூட வரலையே. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்டேடியத்தை ரெண்டு பேர் சொல்லிட்டு வாடகைக்கு எடுத்து சொல்றாரு. அது எப்படி வாடகை கேட்டுவேன், என்ன செய்வேன், இவருக்குள்ளால ஒரு குழப்பம், அது ஆவியாளரோடு இடைப்படாமல் இப்போ எடு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியத்தை வாடகை கேட்கிறாரு. ஒரு விளையாட்டு மைதானம் நிறைய உட்கார முடியும். பாருங்க, வாடகைக்கு எடுத்த மாத்திரத்துல அதுக்காக ஆயத்தமாகறாரு. கூட்டம் தொடங்குகிறது நல்ல கவனிங்க. கூட்டம் தொடங்குறது முதலாவது நாள் கூட்டம். 1,00,000 அதிகமாகவே இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 பேர் தான் வராங்க செய்தியை கேட்கறதுக்கு. இவர் ஜெபித்து விட்டு தேவனுடைய பஸ்தலத்துக்கு நேராக போற நல்ல கவனிங்க. தேவனுடைய பஸ்தலத்துக்கு நேராக போறார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வல்லமையோடு. பிரசங்கிக்க 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 ஒரு மனிதன் அந்த கூட்டத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தான். நேராக மேடைக்கு வந்தான். அவரே சொல்றார், என்ன நடந்தது உன் வாழ்க்கையில? இந்த ஊழியக்காரர் கேட்கிறார், சொல்றார், இவ்வளவு நாளைக்கு நான் முடவன், என்னால எதுவுமே நடக்கவே முடியாது, என்னை தூக்கி கொண்டு வந்தார்கள், ஆனால் உங்களுடைய செய்தி வேலை என்னை அசைத்தது. ஒரு முடவன் துள்ளி குதித்து நேராக அந்த மேடைக்கு நேராக வருகிறார். தன்னை சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். திரும்ப செய்ய கொடுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து அம்மா கத்துறாங்க, ஐயோ என்னை விடுதலை செய்யு சொல்லிட்டு அது விசுவாசத்தில் விடுதலை செய்யப்படுகிறது. அந்த அம்மா வேடிக்கு வருது, அந்த அம்மா விடுதலை வருது. அடுத்து ஒரு குழந்தை கத்துறாரு, என் கேன்சர் விடுதலையாகுது. நல்ல கவனிங்க, பிரசங்க தான் பண்ணிட்டு இருக்காரு, அது ஜெபரெல்லாம் இல்ல, பிரசங்க தான் பண்ணிட்டு இருக்காரு. விடுதலை 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 விடுதலை. என்ன நடந்துச்சு தெரியுமா? 100 பேருடன் தொடங்கப்பட்ட கூட்டம் அவருடைய ஊழியத்தின் மூலமாக 5 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தேவனால் சந்திக்கப்படுகிறார்கள். அற்பமானவைகளை அற்புதமாக மாற்றுகிற தேவன். தொடங்கினவர் அவர், முடிப்பவரோ அவரே தான். அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இதே இடத்துல தான் அற்புதமாக தேவன் திருச்சபை கட்டி கொடுத்திருக்கிறார். அற்புதமாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன் அவர் இயேசு வல்லமையை பார்க்க முடியவில்லையே.
என்றைக்கு இந்தியா மாறும், என்றைக்கு என்னுடைய தமிழ்நாடு மாறும், என்றைக்கு என் தேசம் எழுப்புதலை பார்க்கும், என்றைக்கு இயேசுவை என் சேனல் சந்திக்க போகிறார்கள். பாரம் நமக்குள்ளால பாரம் வேணையா? இயேசு இருந்த பாரம் நமக்குள்ளால வர வேணும். ஐயோ என்னுடைய சனம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, என்னுடைய சனம் நரகத்துக்கு கூட்ட கூட்டமாக போய்கொண்டு இருக்கிறார்களே, என் சனம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லையே, என் சனம் ரட்சிக்கப்படவில்லையே, என் சனம் மனம் திரும்பவில்லையே, என் சனம் அழிந்து கொண்டே இருக்கிறார்களே. அன்பான தேவ சனமே, இந்திய தேசத்தில் ஒரு மாநிலம் எழுப்பினார், அவருக்கு 19 வயசு தான். சில வருடங்களுக்கு முன்பதாக பஞ்சாப் மாநிலத்தில் 19 வயதான ஒரு இளைஞன், நல்ல கவனிங்க, நம்முடைய இந்தியா தேசத்தில் 19 வயதான ஒரு இளைஞன், அவர் அன்னைக்கு இருந்த மிஷினரியால் நிறுவப்பட்ட பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் அவருக்கு பரிசுத்த தேசகமும் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் அவருடைய மதத்தில் மிகுந்த பக்தி உடையவர், பிறர் மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இயேசுவை சொன்னாலே அவருக்கு பிடிக்காது, அவர் எதிரியாகவே இருந்தார், இயேசுக்கு எதிரியாகவே இருந்தார். ஆனால் படித்ததோ ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல, மிஷனரியால் நிறுவப்பட்ட ஸ்கூல்ல அவர் படித்துக் கொண்டே இருந்தார். 19 வயதான இளைஞன், ஒரு நாளைக்கு அவருடைய தாயார் நோயாய் பட்டு இறந்து போகிறார். அந்த ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு பரிசுத்த வேதம் அவர் கையில கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பரிசுத்த வேதம் அந்த சூக்கு நூறாக கிழி கிழி கிழிச்சாரு. யாரு கொடுத்தாங்க அவங்க முன்னாடி எழுச்சினாரு. கோபம், கோபம், இயேசுக்கு மேல கோபம். அடுத்த ஒரு பக்கம் நம்ம அம்மா இறந்து போயிடுறாங்க, அம்மாவை ரொம்ப நேசிச்சாரு, இப்ப அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்ப கோபம் டபுள் ஆயிருந்த அவருடைய வாழ்க்கையில. அப்போ தான் இதுவரைக்கும் வணங்குற தெய்வமும் அவருடைய அம்மாவை காப்பாத்தல. அப்போ அவர் கேட்கிற ஒரு கேள்வி, யார் மெய்யான தெய்வன், யார் மெய்யான தெய்வன், யார் அந்த உயிருள்ள தெய்வன், யார் அந்த ஜீவிக்கிற தெய்வன், அவருக்குள்ளாலே கேள்வி. அவர் பல மத புத்தகங்கள் எல்லாம் படிச்சு படிச்சு பார்க்கிறார், யார் உண்மையான தெய்வன், எல்லாருக்கும் கேட்கிறார், யார் உண்மையான தெய்வன். பைத்திய புரிந்து இப்போ அழைந்து கொண்டே இருக்கிறார். 19 வயதான இளைஞர் ஒரு நாளைக்கு நினைச்சாரு, உயிருள்ள தேவனே கிடையாது, நான் செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வீட்டுல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3-3 கிலோமீட்டர் தான், நான் போயிருந்தேன். அவருடைய வீட்டுல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3-3 கிலோமீட்டர் தான். அவர் என்ன நினைச்சாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தற்கொலை பண்ணிடுவோம், சூசைட் பண்ணிடுவோம், வார ட்ரெயின்ல வந்து செத்துடணும். இதுதான் அவருடைய மனசுல இருந்துச்சு. அந்த இரவு பொழுது முழுந்துருச்சு, முழுங்குற உடனே கேட்டு அவருக்குள்ளாரு, யார் உண்மையான தேவன், யார் உண்மையான தேவன், யார் உண்மையான தேவன். அதிகாலை ஆகிவிட்டது, ட்ரெஸ் எல்லாம் பண்ணாரு, நீட்ட ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேல அறை, வீட்டுல மேல அறை இருக்கு, அங்கதான் தங்கியிருந்தாரு. நீட்ட ட்ரெஸ் எல்லாம் பண்ணாரு மேல அறையில. அவர் கிளம்புறதுக்கு ரெடி ஆகும் போது அவருடைய ஜன்னல் வாதம் தொடங்கப்பட்டது, அங்கிருந்து ஒளி வந்தது, அந்த ஒளியில ஒரு சத்தம் வந்தது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த ஒளியை பார்த்து அந்த சத்தத்தை பார்த்தவரே இதுதான் வெண்ணையான தேவன், இயேசுவை முகம் முகமாக தரிசிக்கிறார்.